பிள்ளையார் கண் திறந்தாரா இல்லையா? இல்லைங்க சுவாமி, இன்னும் விநாயகருக்கு கண் திறக்கலைங்க. திறந்த விக்கிரகத்தை செதுக்குன நான் தானே திறக்கணும், இன்னும் அது ஆவலிங்க. பல வருடங்களுக்கு முன்பு காஞ்சி மகா பெரியவர் தமிழகத்தின் தென்பகுதிகளில் யாத்திரை மேற்கொண்டிருந்த சந்தர்ப்பம். தஞ்சாவூர், திருச்சி, திருவானைக்காவல், ஸ்ரீரங்கம், திண்டுக்கல், சோழவந்தான் ஆகிய ஊர்களுக்கு விஜயம் செய்துவிட்டு மதுரையை நோக்கி தன் பரிவாரங்களுடன் வந்து கொண்டிருந்தார். வழிநெடுகிலும் உள்ள கிராம மக்கள் தங்கள் குழந்தை குட்டிகளுடன் திரளாக வந்து சுவாமிகளை தரிசித்து ஆசை பெற்று சென்றார்கள். அவர்களுக்கெல்லாம் இன்முகத்தோடு அருளாசி வழங்கினார். பழம், கல்கண்டு ஆகியவற்றை பிரசாதமாக கொடுத்து கொண்டே நடந்தார் சுவாமிகள். மதுரை மாநகரை நெருங்கும் நேரம். அங்கிருந்த ஒரு கிராமத்து ஜனங்கள் அனைவரும் ஒன்று கூடி பூரண கும்ப மரியாதையுடன் சுவாமிகளை வரவேற்றார்கள். அந்த ஜனங்களின் பக்தியையும் ஆர்வத்தையும் பார்த்த சுவாமிகளுக்கு ஏக சந்தோஷம். சாலையோரம் இருந்த ஒரு அரச மரத்து பேரில் வந்து அவராகவே அமர்ந்து கொண்டார். அனைவரும் கீழே விழுந்து நமஸ்கரித்தனர். அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் மிகுந்த பக்தியுடன் சுவாமிகளை நமஸ்கரித்தார். பிறகு, பெரியவங்க கிட்ட ஒன்று பிரார்த்திக்கிறோம். நாங்கள் ஏழு சனங்களெல்லாம் ஒன்றா சேர்ந்து பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோவிலை புதுசாக கட்டி முடிச்சிருக்கோம். சாமி பாதம் அங்கே படணும். குதூகலத்தோடு எழுந்த ஆச்சாரியால் கோவில் எங்கே இருக்கு என்று கேட்டார். பஞ்சாயத்து தலைவர், இதோ கூப்பிடுற தூரத்தில் தான் சாமி இருக்குது, வந்து அருள் பண்ணணும் என்றார்கள். சுவாமிகள் மிக வேகமாக பிள்ளையார் கோவிலை நோக்கி நடந்தார். மேளத்தால பூரண கும்ப மரியாதையுடன் ஆச்சாரியால் கோவிலுக்குள் பிரவேசித்தார். கர்ப்ப கிரகத்துக்குள் ஆறடி உயர சிலாரூபமாக விநாயகர் வீற்றியிருந்தார். விக்கிரகம் கம்பீரமாக பளிச்சென்று இருந்தது. வைத்தக்கன் வாங்காமல் சற்று நேரம் விநாயகரையே பார்த்த பெரியவா பஞ்சாயத்து தலைவரிடம், கோவிலுக்கு கும்பாபிஷேகம் ஆயிடுத்தோ என்று கேட்டார். இன்னும் ஆகலைங்க சாமி. அதான், எல்லாமே பூர்த்தியாயிருக்குதே, ஏன் இன்னும் கும்பாபிஷேகம் நடத்தலை என்று கேட்டார் சுவாமிகள். பஞ்சாயத்து தலைவர் பவ்யமாக பதில் சொன்னார். எல்லாமே பூர்த்தி ஆயிடுச்சு சாமி. இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளார மகாத்மா காந்தி இந்த வழியாக மதுரைக்கு வராளாம். அவர் வர்ற அன்னைக்கு அவருக்கு முன்னால் வச்சே கும்பாபிஷேகத்தை நடத்த ஏற்பாடு பண்ணித்தரணும்னு மதுரையை சேர்ந்த சில பெரிய மனுஷங்க உறுதி கொடுத்துருக்காங்க. அதனால தான் காந்திஜிக்காக காத்துட்டுருக்கோம். ஆச்சாரியால் தனக்குள் சிரித்து கொண்டார். இரண்டு நிமிஷம் கண்ணிமிக்காமல் விநாயகரையே பார்த்துவிட்டு சொன்னார். அதுக்கு அவசியம் இருக்காது போல தோன்றதே. கணபதி கண் திறந்து நன்னா பார்த்துட்டுருக்காரே. இனிமேல் கும்பாபிஷேகத்தை தாமசப்படுத்தக்கூடாது. உடனே நல்ல நாள் பார்த்து பண்ணிடுங்கோ. உடனே பஞ்சாயத்து தலைவர், இல்லைங்க சுவாமி, கண் திறக்கிற சடங்கு விநாயகருக்கு இன்னும் நடக்கலைங்க சாமி. நீங்கள் இப்படி சொல்கிறத பார்த்தா ஒன்றும் புரியலிங்களே என்று குழம்பி நின்றார். சுவாமிகள் மீண்டும் சிரித்து கொண்டே, இது நானாக சொல்லலை, கணபதி கண்ணை திறந்து நன்னா ஸ்பஷ்டமாக பார்த்துட்டுருக்கார். சீக்கிரமே கும்பாபிஷேகத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் பண்ணுங்கோ. காந்தி வந்தால் நன்னா தரிசனம் பண்ணிட்டு போகட்டுமே என்று கூறினார். கூடியிருந்த ஜனங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. அமைதியோடு காத்திருந்தனர். பஞ்சாயத்து தலைவருக்கும் குழப்பம் தீரவில்லை. உடனே ஆள் அனுப்பி விநாயகர் சிலையை வடிவமைத்த ஸ்தபதியை வரவழைத்தனர். அவரிடம் ஆச்சாரியால் சொன்ன விஷயம் தெரிவிக்கப்பட்டது. சிற்பியும் அடித்து சொன்னார், இல்லைங்க சுவாமி, இன்னும் விநாயகருக்கு கண் திறக்கலைங்க. திறந்தா விக்கிரகத்தை செதுக்குன நான் தானே திறக்கணும், இன்னும் அது ஆவலிங்க. மூன்று தடவை ஆச்சாரியால் காலில் விழுந்து கை கட்டி நின்றார் சிற்பி. மீண்டும் ஒரு முறை விக்கிரகத்தையே உற்று நோக்கிய சுவாமிகள், மகாகணபதிக்கு நன்னா கண் திறந்தாச்சு, அவர் சந்தோஷமாக பார்த்துட்டுருக்கார். இனிமேல தாமசிக்கிறது நல்லதில்லை. சீக்கிரமாக ஒரு நல்ல நாள் பார்த்து கும்பாபிஷேகத்தை நடத்துங்கோ, சேமம் உண்டாகும் என்று சொல்லிவிட்டு வேக வேகமாக புறப்பட்டு விட்டார் ஆச்சாரியாள். பரிவாரம் பின்தொடர்ந்தது. ஆச்சாரியாளே அந்த ஊர் எல்லை வரை சென்று வழி அனுப்பி வைத்து விட்டு திரும்பினர் அத்தனை பேரும். சற்று நேரத்துக்கெல்லாம் அந்த ஊர் கிராம பஞ்சாயத்து சபை கூடியது. ஆச்சாரியால் கூறிவிட்டு போன விஷயம் குறித்து அலசி ஆராயப்பட்டது. விநாயகர் விக்கிரகத்தை சிதிக்க சற்று வயதான ஸ்தபதி அடித்து சொன்னார், ஆச்சாரியா சுவாமிகளுக்கு ஞானதிர்ஷியில் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிடும். இருந்தாலும் என் கையால் நான் இன்னும் கண்ணை திறக்கலையே, சாமி எப்படி சொல்கிறாருன்னு தெரியல. நானும் கூட விக்கிரகத்திட்ட போய் உன்னிப்பாக கவனித்து பார்த்துட்டேன், அப்படி ஆனதா தெரியலிங்க. இப்போ என்ன பண்ணுறது? அங்கே ஒரே மௌனம் நிலவியது. ஒருவரும் வாய் திறக்கவில்லை. திடீரென்று 12 வயது மதிக்கத்தக்க உள்ளூர் பையன் ஒருவன் அந்த இடத்துக்கு ஓடி வந்தான். கை கட்டி நின்றான். அவனை பார்த்த தலைவர், தம்பி ஏன் இப்படி ஓடி வர, என்ன விஷயம் என்று கேட்டார். உடனே அந்த பையன், தலைவரே, கோவில் விநாயகர் சிலை பற்றி எனக்கு ஒரு விஷயம் தெரியும், சொல்லலாங்களா என்று கேட்டான் பவ்யமாக. உனக்கு என்ன தெரியும், சொல்லு தம்பி என்று மிக ஆர்வம் காட்டினார் தலைவர். கூட்டமும் அந்த பையனையே பார்த்து கொண்டிருந்தது. பையன் பேச ஆரம்பித்தான். ஐயா தலைவரே, எனக்கு தெரிஞ்ச உண்மையை சத்தியமாக சொல்கிறேங்க. அந்த சாமியார் சாமி பிள்ளையாருக்கு கண் திறந்தாச்சுன்னு சொல்லிட்டு போனது மெய்தாங்க. எப்படின்னா, ஒரு 10 நாளைக்கு முந்தி ஒரு நாள் உச்சி நேரமுங்க,
இதோ உட்காந்துட்டு இருக்காரு இந்த பிள்ளையார் விக்கிரகத்தை செஞ்ச தாத்தா. இவரோட பேர பையன் என் சிநேகித. என்ன வேலை பண்ணான் தெரியுமா? இவங்க தாத்தா சிலைகளில் கண் துறக்கிறதுக்கு வச்சுருக்கக்கூடிய சின்ன உளியையும் சுத்தியும் எடுத்துக்கிட்டு எங்களையும் கூட்டிகிட்டு கோயிலுக்கு போனான். ஏதோ பாருங்கடா, எங்கள் தாத்தா இப்படித்தான் சிலைக்கு கண் துறப்பாருன்னு சொல்லிக்கிட்டு பிள்ளையாரே கண்ணத்துறை, பிள்ளையாரே கண்ணத்துறை, கண்ணத்துறைன்னு அவனும் சொல்லி எங்களையும் உறக்க சொல்ல சொன்னான். டொங்கு டொங்குன்னு உளியையும் பிள்ளையாரோட ரெண்டு கண்ணிலையும் வச்சு தட்டினான். பிள்ளையாருக்கு கண் துறந்தாச்சுன்னு எல்லா பசங்களும் குதிச்சு ஆடினோம். இந்த விஷயம் ஊரில் ஒருத்தவங்களுக்கும் தெரியாது. நாங்களும் வெளியில் மூச்சு விடலை. இதாங்க நடந்துச்சு. எங்களை மன்னிச்சிருங்க. பிரமிப்போடு அமர்ந்திருந்தது கூட்டம். பஞ்சாயத்து தலைவரின் கண்களில் நீர் சுரந்தது. ஆச்சாரியாளின் மகிமையை பார்த்து அந்த ஊரே வியப்பில் ஆழ்ந்தது. சிற்பியின் பேரனுக்கு 8 வயது இருக்கும். பஞ்சாயத்து அந்த சிறுவனை அழைத்து விசாரித்தது. விநாயகருக்கு தான் தான் கண் திறந்து விட்டதை ஒப்புக்கொண்டான். எல்லோரும் கோவிலுக்கு ஓடி சென்று விநாயகரை விழுந்து வணங்கினர். சிற்பி ஒரு பூத கண்ணாடியின் உதவியோடு கணபதியின் கண்களை நன்கு பரிசீலித்தார். மிக அழகாக நேத்ரோன்மீலம் செய்யப்பட்டிருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டார். ஊரே திரண்டு ஆச்சாரியால் சென்ற திசையை நோக்கி ஓடியது. அந்த கிராமத்தில் சாலையோரம் இருந்த ஒரு பெரிய ஆலமர நிழலில் பரிவாரங்களுடன் இளைப்பாறிக் கொண்டிருந்தார் சுவாமிகள். அனைவரும் ஓடிப்போய் சுவாமியின் காலில் விழுந்தனர். அந்த பஞ்சாயத்து தலைவரும் சிற்பியும் கேவி கேவி அழ ஆரம்பித்து விட்டனர். இவர்களை பார்த்த அந்த பரபிரமம் சிரித்து கொண்டே கேட்டது. பிள்ளையாருக்கு கண் திறந்தாச்சுன்றத பிரத்யேஷமா தெரிஞ்சுட்டேளோ இல்லையோ? போங்கோ, போய் சீக்கிரமா கும்பாபிஷேகத்தை நடத்தி முடிங்கோ. அந்த பிராந்தியத்துக்கே சேமம் உண்டாகும்.